உங்களுக்கெல்லாம் நான் 30 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ளே என்னை அடித்ததுக்காக என்கிட்டையும் அம்மாட்டையும் சாரி கேட்டு ஓடி போயிருங்க. இல்லை நடா பண்ணுவேன், அடிப்பேன். அனைத்து தொண்டு அரசியலுக்கும் வணக்கம். இந்த மணி தொண்டு ஃபேன்ஸ் யூடியூப் சேனல், அவங்க சதீஷ்குமார். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க வீடியோவை. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து கமெண்ட்ல போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டு பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படத்தில் வந்து ரொம்ப பிஸியாக வந்து நடிச்சிட்டு இருக்காரு. பட்டாசு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டு சொன்னால் நடிச்சு முடிச்சாரு. இந்த நிலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால் 41வது திரைப்படம் நடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த படத்தோடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோடைய பேர் கர்ணன்றத வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பரியரும் பெருமாள் இயக்குனர் மாரி செல்வராஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இயக்குறாரு. இந்த திரைப்படத்தில் நம்ம தொடர்ச்சினா கூட யோகி பாபு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய பூஜை போட்டாங்க. அந்த புகைப்படம் தான் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரியாமணி பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க திருமணத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா திரையுலகில் பார்த்தீங்கன்னா அதிகமாக திரைப்படங்கள் எதுவும் நடிக்கல. தமிழில் பார்த்தீங்கன்னா சாருலாதா திரைப்படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பட வாய்ப்பும் வந்து இவங்களுக்கு கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷனா நடிப்பில் வெளியான அசுரன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றது. அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒரு கதாபாத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது. இப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து ரீமேக் செய்கிறாங்க. இதில் மஞ்சு வாரியர் கதாபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பிரியாமணி நடிக்க போத ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. இந்த திரைப்படத்தில் அந்த கதாபாத்திரத்தில் இவங்க நடித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்படும். இவங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புகளும் வந்து வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.